வணக்கம் நண்பர்களே. அவுட்டு கொடுத்த அம்பையர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நோ பால்னு வந்து கொடுத்துருப்பாரு. விராட் கோலி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகி நடுவர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாரு. எப்போ இது வந்து நடந்துச்சு அப்படின்னா, குஜராத் டைட்டன் அணி வந்து பேட் பிடிக்கிறப்ப 9th ஓவர் வந்து ஷபாஸ் அகமது வந்து போட்டிருப்பார். அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 4th பந்த அவர் வந்து ஒரு வைட்லைன் டெலிவரியாக வந்து போட்டிருப்பார். அந்த பாலை வந்து விக்கெட் கீப்பரான ரவாத் பார்த்தீங்கன்னா வந்து கேட்சை பிடிச்சிருப்பாரு. அம்பையர்கிட்ட அப்பீல் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வீரேந்தர் சர்மா வந்து அவுட்டுன்னு சொல்லிட்டு அவருடைய விரலை வந்து தூக்கியிருப்பார். உடனே வந்து கில்லு பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூக்கு வந்து போயிருப்பார். ரிவ்யூவில் பார்க்குறப்ப அல்ட்ரா ஏஜில் பால் வந்து பேட்டில் வந்து படலை அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கும். ரிவ்யூ வந்து ரீட்டைன் ஆகிருக்கும். சுமன் கில் வந்து அவுட் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கூடுதலாக வந்து குஜராத்துக்கு வந்து இன்னொரு டபுள் போனஸாக இன்னொரு மேட்டும் நடந்துச்சுங்க. அந்த பால் அம்பையர் வந்து நோ பால் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஏன் நோ பால் கொடுத்துருப்பாங்கன்னா, கீப்பருடைய க்ளவ் வந்து ஸ்டம்புக்கு முன்னாடி வந்து வந்திருக்கும். அதாவது வந்து ஸ்டம்புக்கு பின்னாடி நின்று தான் விக்கெட் கீப்பர் பாலை பிடிக்கணும், ஸ்டம்புக்கு முன்னாடி வரக்கூடாது. ஆனால் கீப்பருடைய க்ளவ் வந்து ஸ்டம்புக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ முன்னாடியே பாலை வந்து கீப்பர் வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நோ பால் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃப்ரீ ஹிட் சான்ஸ் பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு வந்து கிடச்சிருக்கும். அந்த ஃப்ரீ ஹிட் வாய்ப்பை சுமன் கில் வந்து 98 மீட்டருக்கு வந்து ஒரு சிக்ஸாக வந்து பறக்க விட்டுருப்பார். அந்த நேரம் வந்து நடுவர் பார்த்தீங்கன்னா நோ பால்னு அனௌன்ஸ் பண்ணதுனால விராட் கோலி கொஞ்சம் நேரம் நடுவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாரு. நன்றி.